Hello friends, welcome back to JJ's Kitchen. இன்றைக்கி நம்ம சவர்மா கூடையெல்லாம் வர அரபிக் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கேரட் குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீட்ரூட்டு, ரேடிஷ், டர்னிப், காலிஃப்ளவர், சில்லி இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், நம்ம தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேரட்லாம் நான் பீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கியூப்ஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிப்ஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷவர்மாக்குன்னு இல்லை, சாதாரணமாக சும்மா ஈவினிங் டைம்லலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஹோல் பாட்டில் பண்ணி வச்சா கூட வித் இன் எ வீக் காலி ஆகிடும். ஸோ நான் அப்பப்போ ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பேட்ச் பேட்சாக. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கிறது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும், அது மாதிரி கட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் கியூப்ஸ் கியூப்ஸாக வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நல்லா கழுவி வெயிலில் காய வச்ச பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நான் தனித்தனியாக பண்ணலை, மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் குக்கும்பர், கொஞ்சம் கேரட் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு பாட்டில்லையுமே இதே மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நல்ல ஹாட் பாயிலிங் வாட்டர் வந்து முக்கால் பாட்டிலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பாட்டில்லையுமே அதே மாதிரி நல்ல பாயிலிங் வாட்டரை ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிற பாட்டிலோட ப்ளேஸுக்கு வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம், ஒயிட் வினிகர். நான் வந்து பெரிய பாட்டிலில் பண்ணுறேன், நீங்கள் சின்ன பாட்டிலில் பண்ணுறதா இருந்தாலும் கிளாஸ் பாட்டிலில் தான் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சிடலாம். சூடு போனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2-3 டேஸில் குக்கும்பரும் கேரட்டும் பிக்கலாக ரெடி ஆகிடும். இது வந்து நான் லாஸ்ட் வீக் பண்ண சில்லி பிக்கல். பட்டிங்கன்னா சில்லி ரெடி ஆகிறதுக்கு ரொம்பவே நாள் ஆகுது, அட்லீஸ்ட் 1 month ஆகுது. ஸோ இன்னும் கலர் கூட சேஞ்ச் ஆகலை பாருங்கள், 1 week ஆகிடுச்சு. ஸோ இப்போது 3 days அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கும்பரோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. கேரட்லாம் க்ரன்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது ஃபேவரட் சவர்மாவோட சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.